இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டுனா ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி, அதாவது பொருளாதார ஜோதிட விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஜாதக கட்டத்தில் நம்ம எதில் வந்து இப்போ நம்ம வந்து பணம் போட்டால், அதாவது நம்மளுடைய முதலீடை எதில் வந்து சேமிப்புக்குரியதாக போட்டால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கலைங்க. இந்த அற்புதமான கலைகளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மளை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இரண்டாம் பாவம் நான்காம் இடம், இரண்டாம் இடம் சம்பாத்தியம், நான்காம் இடம் சேர்த்து வைப்பதும், பதினோராம் இடம் திருப்தி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று பாவங்களை வைத்து ஒரு மனிதன் எதில் முதலீடு பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப அழகாக கணிக்க முடியும். பாருங்கள், ஜோதிடம் பார்க்கும்போது பார்த்துட்டோம்னா லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியே பேசின்னு இருப்போம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப அரிதானதாக இருக்கும். சார், எனக்கு வந்து நான்காம் இடத்துல நான் வந்து எந்த கிரகம் சம்மந்தப்பட்ட எனக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, நான்காம் இடத்துல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சூரியன் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்து ரீதியாக சில விஷயங்கள்லாம் நம்ம வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்க சம்மந்தமான ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டோம்னா, ஷேர்ஸில் போட்டதாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, தந்தையார் அதாவது தொழில் செஞ்சார், அந்த தொழிலில் முதலீடு பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் நான்காம் இடத்துக்கு உண்டான விஷயங்கள். அடுத்தது பார்த்துட்டோம்னா, சந்திரன் இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டெய்லி ட்ரேடிங்னு சொல்லுவாள், இந்த மாதிரி டெய்லி சம்மந்தமான ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ட்ரேடிங் சம்மந்தமாக நீங்கள் பண்ணலாம். கடைகளில் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு சின்ன கடையாக ஆரம்பித்து நான் வந்து சாதாரணமாக ஒரு கடையாக ஆரம்பிக்கிறேன் சார், இது பின்னாடி வளர்ச்சி ஆகுமா, நிறையா வளர்ச்சி ஆகும். இது நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது, அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த சந்திரன் இருக்கும்போது மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ணி ஒரு தொழிலுக்காக நீங்கள் போடக்கூடியதாக இருக்கும். பிரயாணம் பண்ணக்கூடிய இடத்துல ஏதேனும், அதாவது உங்கள் வேலை வந்து நீங்கள் வந்து சொந்த ஊர் வந்து சேலம் இல்லை கரூர் இருந்தீங்க, உதாரணத்துக்கு திருச்சியில் வேலை செய்கிறீங்க, திருச்சியில் ஒரு இடம் வாங்கி போடலாம். அதே மாதிரி நீங்கள் திருச்சியில் இருந்துன்னு இருக்கீங்க, நீங்கள் வந்து சேலத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, சேலத்தில் வாங்கி போடலாம். நான் வந்து பெங்களூருக்கு போயிருக்கேன், அங்கே ஒரு இடம் வாங்கி போடலாம். அதனால் பிரயாணம் பண்ணக்கூடிய இடங்களில் வாங்கி போடுறது உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, ஃப்ரூட் சம்மந்தமாக தினம் அழியக்கூடிய பொருட்கள் சம்மந்தமான வியாபாரங்கள், அதில் முதலீடு போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா, செவ்வாய். செவ்வாய் எப்போவுமே பூமிக்காரகன்னு சொல்லுவோம், பூமியில் போட்ட பணம் உங்களுக்கு வீண் போகாது. அதில் பூமியில் வரக்கூடிய பொருட்களில் பணம் போடுறது உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அதில் ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது செவ்வாய் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதேமாரி சில பேர் பார்த்துட்டோம்னா, குழந்தையில் வந்து மருத்துவத்துக்காக சில விஷயங்கள், மருத்துவ உபகரணங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, மருத்துவ உபகரணங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப்பு வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அதில் உங்களுக்கு பண விஷயங்கள் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், புதன் கல்வி கூடங்கள், அதாவது கல்வி விஷயங்களில் பண்ணிக்கிறது நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு பண வரவுகளை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கல்வி சம்மந்தமாக, புஸ்தகம் சம்மந்தமாக, டியூஷன் சென்டரில் பணம் வைக்கிறது, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, கணினி சம்மந்தமாக, கேமரா சம்மந்தமாக, இதில் எல்லாம் உங்களுக்கு புதன் சம்மந்தமான பண விஷயங்களை போடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முதலீடு அதற்கு உண்டானதாக இருந்துருக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, குரு சம்மந்தப்படும் போது தெய்வ காரியங்கள், பூஜா ஸ்டோர் சம்மந்தமாக பண்ணிக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய கம்பெனியாக பண்ணுறது, அந்த கம்பெனியில் ஆளுமைக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கோல்டு அதாவது தங்கம் சம்மந்தமாக நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப, சில பேர் பார்த்துட்டோம்னா இடத்துல போடுவா, சில பேர் வீட்டில் போடுவா இல்லையா, அதுமாதிரி வீட்லேயும் போடலாம், அதுமாதிரி தங்கம் சம்மந்தமாக போட்டுக்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இருக்கும். இதுதான் குருவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், குழந்தைகள் ஏதேனும் தொழில் பண்ணுறானா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்டால் ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்துட்டோம்னா, குரு முடிஞ்சோடனே சுக்கரன், வெள்ளி சம்மந்தமான பொருட்களை வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி துணிக்கடை, டெய்லரிங் ஷாப்பு, அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக, அதாவது சாப்பாடு சம்மந்தமாக, ஸ்நாக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணலாம். பர்ஃப்யூம் சம்மந்தமாக சில பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த தொழில்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல, புதிய வீடு ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறவா புதிய வீடு சம்மந்தமாக பண்ணலாம். ரியல் எஸ்டேட்லேயே மூணு இருக்குது, ஒன்று இடத்துல, இன்னொன்று வீடு சம்மந்தமாக, தோட்டத்தில், அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த புதிய வீட்டில் இந்த சுக்கரன் சம்மந்தமாக, அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிக்கிறதுலாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்தா பணமாகவே வச்சுட்டுருப்பா, பேங்க்கில் பணமாகவே வச்சுட்டுருப்பா, எஃப்டி போட்டு வைக்கிறது, ஆர்டி போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரன் இருக்கும்போது பண்ணலன்னா அது உங்களுக்கு பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சனி.
சனி பகவான் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமாக பழைய பொருட்கள் சம்மந்தமான நீங்கள் ஏதேனும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சனி இருந்துருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பூர்வீக பழைய இடங்கள்லாம் வாங்கி அதை விற்பனை பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் அதில் முதலீடு பண்ணிக்கிறது நல்ல பலன்களாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ராகு சம்மந்தப்படும் போது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுடைய முதலீடு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்து இருந்ததுன்னா சொத்தை வாங்கி வச்சுக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள். கேது இருந்தது அப்படின்னா நம்ம முதலீடு பண்ணும்போது மல்டிப்புள், அதாவது 1, 2, 3, 4 இதில் 5 ரூபா, இதில் 5 ரூபா, இதில் 5 ரூபா, இதில் 5 அப்படி பிரித்து போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராகு கேது சனி இந்த 3 வரும்போது சற்று கவனம் என்பது தேவை. அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி நம்ம பார்த்தது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியில் முதலீடு சம்பந்தமாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம், ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்து பார்வை இருக்குது, கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, எந்த ராசிக்கு அதிபதி, இது போன்ற பல்வேறு கோணங்களில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனாக தெரியக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் நம்ம போட்ட முதலீடு பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா உங்கள் அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணுங்கள், அதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.